ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நாகை மீனவர்கள் 19 பேரை 2 படகுகளுடன் சிறைபிடித்து சென்றது இலங்கை கடற்படை. பாலியல் வன்கொடுமை குறித்த பேச்சு, கர்நாடக உள்துறை அமைச்சருக்கு மகளிர் ஆணையம் அறிவிக்கை. பீகாரில் பாஜக வெற்றி பெற்றால் பசுவதை தடை சட்டம் கொண்டு வரப்படும் என அமித்ஷா பேச்சு. கடலில் மூழ்கடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவரை மீட்கும் முயற்சி தோல்வி, கடலோர காவல்படை கெடுபிடியே காரணம் என புகார். டெல்லியில் அதிகாலையில் மிதமான நில அதிர்வு, ரிக்டர் அளவுகோலில் 3 புள்ளிகளாக பதிவு. தட்டுப்பாட்டை போக்க மேலும் 2000 டன் பருப்பு இறக்குமதி செய்ய நடுவண் அரசு முடிவு. விருதுநகர் அருகே பேருந்தும் சரக்குந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் படுகாயம். கும்பகோணம் மகாமக நிதிக்காக 260 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கேரளாவுக்கு கடத்தப்பட இருந்த இலவச அரிசி நாகர்கோவில் அருகே பறிமுதல். விவசாயிகளின் கடனை ரத்து செய்யக்கோரி தெலுங்கானாவில் முழு அடைப்பு போராட்டம், போக்குவரத்து பாதிப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.